दास स्त्री जन्म मनोनी नवावे उदास साधु संताई से केले मजर साधु संताई से केले मजर संतांचे घरची दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली विठोबानी दिली प्रेम कणा विठोबानी दिली प्रेम कणा संतांचे घरची दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली विदुर सात्विक माझी एकुलीचा विदुर सात्विक माझी एकुलीचा अंगीकार त्याचा केला देवे अंगीकार त्याचा केला देवे संतांचे घरची दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली मिटोबानी दिली प्रेम मिटोबानी दिली प्रेम कळा संतांचे घरची दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली न विचारिता कूळ गणिका उद्धरिली न विचारिता कूळ गणिका उद्धरिली नामे सरती केली तिनी लोकी नामे सरती केली तिनी लोकी संतांचे घरची दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली विठोबानी दिली प्रेम कळा विठोबानी दिली प्रेम कळा संतांचे घरची दासी मियंकीली संतांचे घर दासी मियंकीली ऋषीची कूळे उच्चारिली जेने ऋषीची कूळे उच्चारिली जेने रौरवी तेने वस्ती केली रौरवी तेने संतांचे घरची दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली विठोबानी दिली प्रेम कळा विठोबानी दिली प्रेम कळा संतांचे घर दासी मियंकीली संतांचे घरची दासी मियंकीली नाम याची जानी भक्ती ते सादर नाम याची जानी भक्ती ते सादर माझे ते साचार विठेवरी माझे ते साचार
विठेवरी विठेवरी संतांचे घरची दासी मी गंकिली संतांचे घरची दासी मी गंकिली विठोबा दिली प्रेम कळा विठोबा दिली प्रेम कळा संतांचे घर दासी मी गंकिली संतांचे घरची दासी मी गंकिली ऋषीची कोळे उच्चारिली जेने ऋषीची कोळे उच्चारिली जेने रौरवी तेने वस्ती केली रौरवी तेने वस्ती केली संतांचे घरची दासी मी अंकिली संतांचे घरची दासी मी अंकिली विठोबा दिली प्रेम कळा विठोबा दिली प्रेम कळा संतांचे घरची दासी मी अंकिली Thank you.
அப்ப வந்து அவன் தவழ்ந்து தவழ்ந்து போன தானே
அவளுடைய புள்ளையினுடைய நிலையையும் பார்த்து அவளுடைய பத்தியினுடைய நிலையையும் பார்த்து அவ மூச்சியா கீழே விழுந்துட்டாளாம். பங்கே மனம் மிருகம் புத்திரம் பிரேமான் நடத்தி வைக்கலாம். அவ வந்து ஒரு பழக்கம் உண்டு,
தாளம் ஜாலரா இல்லையா தாளம் வந்து எல்லாருக்கும் கொடுப்பா இப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது மோரக்குமாருக்கு கொடுக்கலான்னு இந்தியா அவ கொடுக்குறா அவருக்கு வந்து பழுத்த தோசத்தை அப்படி கையை அப்படி வச்சுட்டாராம் கை இல்ல அவருக்கு மறந்து போயிடுத்து அப்ப அப்படி பழுத்த தோசத்துல அவருக்கு அவர் வைக்கிறாரு இல்லையா அப்படியே அந்த கை அப்படியே முளைச்சிருப்பாங்க விரலோடு அப்படியே அந்த கை அவர் வாங்கிக்கிறார் ஜாலரா போற போது அப்படியே முளைச்சிருப்பாங்க அவர் கை அதிசயத்தை பார்த்து சுத்தி இருக்கிறாரு விட்டல் விட்டல் அப்படின்னு கர்ஜனை பண்ண துளசி பாய் தூரத்தேன்னு பார்த்து பரமானந்தப்படுறா ஆஹா என்னோட கை வந்துடுத்தேன் அப்போது என்னோட குழந்தை வராது விட்டலா என்னோட பத்தி உனக்கு தானே இந்த இனமும் பூஜை பண்ண உனக்கு தானே இந்த இனமும் சேவை பண்ண நீ என் அவர் சேவை பண்ணதும் பூஜை பண்ணதும் பக்தி பண்ணதும் உண்மையாக இருந்தால் என்னோட குழந்தை இப்பவே எனக்கு வளர்க்கும் அப்படின்னு பாடுறதான வேண்டிக்கலாம் प्रेमोन्मत्त சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே அனன்யசேதா சததம் யோ நித்யம் பஜதீஸ்வரம் யோகக்ஷேமம் தாரியம் து பகவான் மகதி ஸ்வயம்
யோகக்ஷேமம் ததியம் தூ பகவான் வஹதி ஸ்வயம். ஜன்மோ ஜன்மியாமி பகு புண்ணியகேலே, ஜன்மோ ஜன்மியாமி பகு புண்ணியகேலே, மகயா விட்டல் கிருபாகேலே. ஜன்மோ ஜன்மியாமி பகு புண்ணியகேலே, மகயா விட்டலே கிருபாகேலே. ஜன்மோனி சம்சாரி ஜாலோத்யாச்சாதாஜ, ஜன்மோனி சம்சாரி ஜாலோத்யாச்சாதாஜ, மாஜாதா விஷ்வாஜ பாண்டுரங்கி 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 பாண்டுரங்கி. பிரமரசுவசி மதாவரி மாசி, பிரமரசுவசி மதாவரி மாசி, தேசையாதேவாசி மனு மாதே. ஜன்மோ ஜன்மியாமி பகு புண்ணியகேலே, மகயா விட்டலே கிருபாகேலே. பாண்டுரங்கி 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 பாண்டுரங்கா 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 அப்படிங்கிற நாமம் இந்த நாவல வரணும்னா, ஜென்மோ ஜன்மியாமி பகு புண்ணிய கேலே, எத்தனை ஜென்மத்தோடைய புண்ணியம் இருந்தா இந்த நாவு பாண்டுரங்கான்னு சொல்லும்னு தெரியல. ஒன்று தெரியறது பாண்டுரங்கா மகயா விட்டாலே கிருபா கேலி, உன் கிருபை இல்லைன்னா இந்த நாவல பாண்டுரங்காங்கிற சப்தம் வராதுப்பா. ஜென்ம ஜென்மமா உனக்கு தாசனா இருக்கணுங்கிறது தான் ஆசை. அப்போ முதல் ஸ்டெப்பு ஆசைப்படுறது தான் அப்படிங்கிறார். எப்படி இந்த நவராத்திரியுடைய மகாத்மியம் என்ன? துர்காலட்சுமி சரஸ்வதிங்கிறோம், துர்க சம்ஹாரகாரிணிங்கிறோம், எதை சம்ஹாரம் பண்ற அசுரனியா? மனசுக்குள்ளே இருக்கிற மதமாச்சரியாதிங்கிற தோஷ குணத்தை சம்ஹாரம் பண்ணி இந்த ஆத்மன் பக்தி மார்க்கங்கிற வழியில் போய் சத்சங்கம்ங்கிற தனத்துக்கு ஆசைப்பட்டு பக்தலக்ஷ்மியை நாடி போகும்போது பக்திங்கிற தனதானியங்கள் கிடச்சி பக்தியுடைய குழந்தைகளான ஞானத்தையும் வைராகியத்தையும் சரஸ்வதி அனுகிரகிச்சு மோட்சங்கிற ஜெயம், அதானே விஜயதசமி. அப்போ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னங்கிறார், பிரமரசுவாசி உனக்கு தாசனா இருக்கணும். அந்த தாசனா இருக்கிறது கூட எப்படி இருக்கணுங்கிறார், ஒரு பிரமரம் ஒரு தேனி மதாவரி மாசி. தேன் 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 அந்த தேனி தேடிண்டே போகுமாம், தேன் கிடைச்சோன்னு அந்த தேனே பருகி தேன்லயே குதிச்ச தேன்லயே மூர்ச்சையாகி தேனே கதி நிற்குமாம். அப்படி இருக்கிற ஒரு தாசனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார். அப்படி இருக்கிற ஒரு தாசனுக்கு யோகக்ஷேமம் ததியம் தூ பகவான் பகதி ஸ்வயம், அவனுடைய க்ஷேமத்தை பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கிறார் ஸ்ரீ அண்ணா. அப்போ அப்படி ஒரு தாசனா இருக்க முடியுமா? பிரமிப்பா இருக்கு இல்லையா? மன மாத்திரம் சரீரம் மாத்திரம் எல்லாம் தோஞ்சு போய் உன்னோட ஒன்னா ஒட்டின்றனும். தேன் பாண்டுரங்கிற தேனுக்கு பிரமரமாய் இந்த பக்தன் இருக்கணுங்கிறது சாத்தியமா? அப்படின்னா எவ்வளவோ மகான்கள் சந்துக்கள் இருந்திருக்காளே, இன்னும் இருக்காளே. அப்படி பிரேம பக்தி குணத்துக்கெல்லாம் சாட்சாத்காரம் பண்ணி ஒரு சரித்திரம் இருக்கா? அப்படின்னா
ஸ்ரீ ஏகநாதர் சரித்திரம். இன்றைய தினம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அனுகிரகத்தோடையும் விசாகாம்மா அனுகிரகத்தோடையும் வைஷ்ணவ சம்ஹிதைங்கிற கிரந்தத்திலேருந்து ஸ்ரீ ஏகநாதர் சரித்திரம் அனுபவிக்க போகிறோம். பிரதிஷ்டானபுரம் என்கிற இன்றைய தின பைட்டனில் ஏகநாதர் ஒரு பாகவத பரம்பரையில் வந்து அவதாரம் பண்ணுறார். அந்த பரம்பரையில் வந்தவர் தான் பானுதாசரும். பானுதாசர் இவருடைய பித்ருஸ்தானத்தில் இருக்கிறவர். அவர் நிறைய கிரந்தம் பாண்டுரங்க பக்தன் மேலே அருளி செய்திருக்கார். மகாபக்தன், மகாபாகவதோத்தமர். அப்படி ஏகநாதர் பாகவத பரம்பரையில் வர்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆசை மனசில், நமக்கு ஒரு குரு வேணுமே, நமக்கு வழி காண்பிச்சு குரு அனுகிரகம் பெற்று குரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாவேனா தெரியலையே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சிந்தனை. அந்த சமயம் கனவில் ஸ்வப்னத்தில் ஏகநாதருக்கு பாண்டுரங்கன் தரிசனம் கொடுத்து, உனக்கு ஜனார்தன சுவாமியே குருவாக அமைவார் அப்படின்னு அனுகிரகிச்ச உடனே தேடி 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 போகிறார். ஒரு காட்டுக்கு நடுவில் குரு மட்டத்தில் குரு பீட்டத்தில் ஜனார்தன சுவாமி அமர்ந்திருக்கு. சுற்றி நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள் வேதம் சாஸ்திரம் மீமாம்ச தர்க்கம் எல்லாம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு சமயம் அப்போ இவர் போய் கேட்க, ஜனார்தன சுவாமி இவரை சிஷ்யனாக ஏற்றுக்க 12 வருஷம் குரு கைங்கரியம் மட்டும்தான், ஒரு வார்த்தை கேட்கலை. குருநாதா எனக்கு வேதம் சொல்லித்தாங்கோ, குருநாதா தர்க்கம் சொல்லித்தாங்கோ, மீமாம்சை சொல்லித்தாங்கோ, ஒரு வார்த்தை கேட்கலை. ஏன்னா அவருக்கு தோன்றதாம், ஏகநாதருக்கு எங்கள் குரு ஜனார்தன சுவாமி கிட்ட கேட்டு அவர் ஏதாவது உபதேசிச்சுட்டா அபியாசம் பண்ண கையோட பைட்டனுக்கே கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுவாரே குருநாதர். குருநாதரோடு இருக்க முடியாதே, குரு கைங்கரியம் பண்ண முடியாதே அப்படின்னு அவருக்கு தோன்றதாம். அதனால் குரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதோடு சேர்த்து ஜனார்தன சுவாமி ஏகநாத்திற்கு இன்னொரு கைங்கரியமும் கொடுத்துருக்கார். ஆசிரம வரவு செலவு கணக்கு எல்லாம் பார்த்துக்கிற பொறுப்பு. அப்படி தினம் ராத்திரி ஆனால் இந்த குருநாதர் சொல்லிட்டார், தலையெழுத்து பண்ணி தான் ஆகணும்னு எடுத்து வச்சுட்டு உட்கார மாட்டாராம். குருநாதர் சொல்லியிருக்கார், நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருன்னு தினசரி ராத்திரி வரவு செலவு கணக்கு பார்க்க உட்காந்து வரம். அப்படி ஒரு நாள் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இப்படி உட்காந்துக்கிறார். ஒரு தம்புடி கணக்கில் சரி வரல. ஒரு தம்புடினா அந்த காலத்தில் ஒரு பைசா சொல்லுவா. ஜனார்தன சுவாமி குருநாதர் யோகம் முடிச்சுட்டு இப்படி நடந்து வந்து இங்கே நிற்கிறார். என்னது ஏகநாதன் என்ன என்னமோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கான், என்னமோ பண்ணிட்டுருக்கானே அப்படின்னு பார்த்தா அந்த கடாட்ச மாத்திரம் இங்கே இவருக்கு கணக்கு சரியாயிடுதாம். அந்த சந்தோஷத்தில் உற்சாகத்தில் ஒரு தம்படி டேலி ஆகிடுது இல்லையா, சந்தோஷத்தில் ஜெய் குருதேவ் கண்டு கொண்டேன் அப்படின்னு உற்சாகத்தில் அப்படி கோஷம் போடுறார். என்னத்தை கொண்டு உண்டான் அப்படின்னு ஜனார்தன சுவாமிக்கு புரியல. கிட்டக்க வந்து கேட்குறார், என்ன ஏகநாதா ஏதாவது கிரந்த பாராயணம் பண்ணுறியா, வேதசாஸ்திரம் ஏதாவது படிச்சுட்டுருக்கியா, என்ன கண்டு உண்டேன், ஒன்றுமே புரியலையே என்ன கண்டு விட்டேன் அப்படின்னு கேட்க ஏகநாதர் சொல்கிறார், இல்லை இல்லை குருநாதா, நம்ம ஆசிரம வர செலவு கணக்கில் ஒரு தம்புடி கணக்கு சரி வரல, குருநாதர் அனுகிரகம் பாருங்க எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு ஒன்று ஜனார்தன சுவாமிக்கு உலுக்கிடுது. கண்ணில் ஜலம் விட்டுன்ட்டு அவர் நினைக்கிறார், பிரம்மத்தை கண்டு கொண்டேன், சரீரம் விளக்கி ஆத்மஸ்வரூபமாக நிற்க கண்டு கொண்டேன்னு இந்த குழந்தை சொல்லும்னு நினச்சோமே. இப்படி ஒரு குரு கைங்கரியத்தில் ஈடுபாடு இருக்குது 12 வருஷம் இந்த குழந்தைக்கு, நான் ஒரு ஞான போதனை செய்யணும்னு நினைக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு ஏங்குறார். அப்போது ஒரு க்ஷணம் இந்த குழந்தைக்கு பெருசாக ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய உபாசனா மூர்த்தியான தத்தாத்திரேயர்கிட்ட ஒரு க்ஷணம் பிரார்த்தனை பண்ணுறார். நீங்கள் தான் இந்த ஏகநாதனுக்கு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும், தரிசனம் தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த நாள் காலம்புற பொழுது விடியறது. ஏகநாதர் எப்பொழுதும் போல கோதாவரியில் போய் ஸ்நானம் பண்ணி அப்படி திரும்பி வரும்போது ஒரு அத்தி மர அடிவாரத்தில் சாக்ஷாத் தத்தாத்திரேயர் தரிசனம் ஆறுது. தத்தாத்திரேயர் தரிசனம் மாறதோ இல்லையோ இவருக்கு 10 பூரிச்சு போகிறார். மேனி சிலிர்த்து ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்து தத்தாத்திரேயருக்கு பிரதட்சிண நமஸ்காரம் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி அவர் பாதுக்கையை பெற்றார். அகோபாக்யம் மகா ஆனந்தம் சந்தோஷமானார். 1% கூட வெளி காமிச்சுக்காமல் உள்ளடக்கினார். நேராக குருகுலத்துக்கு போனார். அடுப்பங்கரையில் போய் வேலை ஆரம்பிச்சுட்டார் ஏகநாதர். என்னது இது பகவத் தர்சனம் எப்படி ஒரு கடினமான எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சுலபமாக கிடச்சுடுற விஷயமா அப்படின்னா அவருக்கு மனசில் என்னமாம், நம்ம எங்கே பகவத் தர்சனானந்த அப்படிங்கிற அந்த சாகரத்தில் முழுகி போயிட்டா குரு கைங்கரியம் யார் பண்ணுவா, இங்கே பகவத் தர்சனானந்தத்தில் மூழ்கி போய் அதில் ஆழ்ந்து போகிறதுக்கு எவ்வளவோ சிஷ்யர்கள் இருக்கா நம்ம குருநாதருக்கு.
குரு சேவை பண்ணணுங்கிறதானே என்னுடைய கோல் என்ன அதானே அப்படின்னு பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜனார்தன சுவாமி குருவுக்கு ஆஹா தத்தாத்திரேயர் தரிசனமாயிருக்கும், ஏகநாதனுக்கு போய் கேட்போம் அப்படின்னா வந்து பார்க்கிறார். அடுப்பங்கரையில ஏகநாதர் பால் காய்ச்சின்றிருக்கார். என்னது தத்தாத்திரேயர் தரிசனம் கொடுத்துருப்பா, இவன் என்ன ஒரு சந்தோஷமே இல்லாமல் எதுவும் நடக்காத போல இருக்கானே அப்படின்னு போய் கேட்குறார். ஏகநாதா கோதாவரிக்கு போனியோ, ஸ்நானம் பண்ணினியோ, இதான் ஆச்சரியம் கண்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஏகநாதர் சொல்கிறார், கோதாவரிக்கு போனேன், ஸ்நானம் பண்ணேன், தத்தாத்திரேயரை பார்த்தேன். என்னப்பா ஏதோ பால்ய சிநேகிதனை பார்த்தது போல சொல்கிற அப்படின்னு ஜனார்தன சுவாமி கேட்குறார். அப்போ ஏகநாதர் சொல்கிறார், தத்தாத்திரேயரை பார்த்தேன், என்ன அதில் அப்படின்னு. எப்பா தபஸும் யோகாபியாசங்கள் இருந்தாலே சித்திக்காத ஒரு விஷயம் உனக்கு சித்திச்சிருக்கு, இப்படி சுலபமாக சொல்லிட்டியே நீ அதை போய் அப்படின்னு ஒன்று. அதுக்கு ஏகநாதர் சொல்கிறார், குருநாதா உங்ககிட்ட தத்தாத்திரேயர் தரிசனம் வேணும்னு நான் கேட்டேனா? ஏன்பா எனக்கும் உனக்கு தத்தாத்திரேயர் தரிசனம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, உனக்கு அந்த ஆசை இல்லையா அப்படின்னு கேட்க ஏகநாதர் சொல்கிறார், குருதேவா குருநாதா தினசரி தத்தாத்திரேயர குருஸ்வரூபமாக தரிசனம் பண்ணிண்டு மற்றவாளுக்காவது தரிசனம் தான் கிடைக்கும், எனக்கு தத்தாத்திரேயர் குருஸ்வரூபமாக தரிசனம் பண்ணுறது, அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது, ஒரு க்ஷணம் அவரை விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கே, எனக்கு எதுக்கு வேற தத்தாத்திரேயருடைய தரிசனம். பரபிரம்ம ராம வசிஷ்ட சாரணம் பரபிரம்ம ராம வசிஷ்ட சாரணம் கிருஷ்ண சங்கீபன குரு கேலா குரு கேலா குரு கேலா ஸ்ரீ குரு பாயே ஸ்ரீ குரு பாயே ஸ்ரீ குரு பாயே ஸ்ரீ குரு பாயே தேவி து விஸ்வசே தசா சா து தசா ஸ்ரீ குரு பாயேக ஜனார்தனி குரு ஏக ஜனார்தனி குரு மஜு பேடலா மோகலா தாவிலா மார்கு தேனே மார்கு தேனே மார்கு தேனே ஸ்ரீ குரு பாய ஏக ஜனார்தனி குரு பரபிரம்மமான ராமனே வசிஷ்டருடைய சரணத்தை சரணடைஞ்சார், கிருஷ்ணனே சாந்திபனியுடைய குருகுலத்தில் சேர்ந்து சிக்ஷ பெற்றார், அதுபோல எனக்கு இந்த சாமானியனான இந்த ஏகநாதனுக்கு ஜனார்தன சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறது மட்டும் இல்லைடலா மோகலா தாவிலாமே எனக்கு பக்திங்கிற மார்க்கத்தை தெளிவாக திறந்து அமைச்சு அதில் நடக்கிறது முத கொண்டு சொல்லி கொடுத்துட்டாரே, பேட்டலா மோக்கலா தாவிலா அப்படி ஒரு குருபக்தி இந்த கீர்த்தனத்தில் இந்த அபங்கத்தில் அப்படி ஒரு குருபக்தியை காண்பிக்கிறார். இந்த அபங்கம் இல்லை எல்லா அபங்கத்துலேயுமே பொதுவாக முத்ரை ஒன்று வரும், அந்த சந்தோடைய முத்ரை துக்காமனே நாமாமனே ஜனிமனேன்னு, இதில் எல்லார் ஏகநாதருடைய அபங்கத்திலையும் ஏகா ஜனார்தனி ஏகா ஜனார்தனி குரு ஜனார்தனி 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 ஜனார்தனின்னு வாழ்க்கையே ஜனார்தனி, குரு தான் வாழ்க்கை, குரு தான் எல்லாம் அப்படின்னு இருந்த ஒரு மகான் இந்த பக்தியை கண்டு ஜனார்தன சுவாமிக்கு அப்படி ஒரு பூரிப்பு, என்ன பக்தி இவனுக்குன்னு எல்லா சர்வசாஸ்திரத்தையும் போதனை செஞ்சு சர்வசாஸ்திர பராங்கதன் ஆயிட்டார் ஏகநாதர்.
திரும்பி வைட்டனுக்கே போப்பா உங்க அப்பா அம்மாவோட இருந்து ஜனார்தன சுவாமியோடைய வாக்க மதிச்சு கிளம்பி போறார். பிரதிஷ்டானபுரே கஷ்டிதா பிரதிஷ்டானபுரே கஷ்டிதேன் ஏகநாத இதி ஸ்ருதஹ ஆசீத் வேதாந்த தத்வஜ்ஞோ ப்ராஹ்மணோ வைஷ்ணவோத்தமஹ பிரதிஷ்டானபுரே கஷ்டித் ஏகநாத இதி ஸ்ருதஹ. அம்மா அப்பாவுக்கு வந்து பைட்டன்ல சேவை எல்லாம் செய்கிறார். கல்யாணம் ஆயிட்டு கிரகஸ்தன் ஆயிட்டார். இது கிரகஸ்தன் தனவானம், சன்னியாசி இல்லை கிரகஸ்தன், ஏழை கிடையாது தனவான். ஆனால் அதுக்காக குணமோ பக்தியோ இல்லாமல் இல்லை, மகா பக்திமான் குணவான், பக்த லட்சணம்னா ஏகநாத்தர்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சரித்திரம். இவர் தினசரி பாண்டுரங்க பக்தி பண்ணுவார். ஆமே பாண்டுருங்கா 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 பாண்டுருங்கான்னு விட்டலா விட்டலான்னு கோலாகலமாக இருக்குமாம். மகாராஷ்டிரத்துடைய பிரகிருத்த பாஷையான மராட்டியில் ஏகநாத்தி பாகவத் பாவார்த் ராமாயன் இப்படியெல்லாம் பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அது எழுதும் போது அந்த கதாபாத்திரமாகவே ஆயிடுவாராம். அப்படி ஒரு சமயம் இவர் பக்தி பண்ணிட்டு வர தமே கதா மகாபாகம் பிரம்மச்சாரி து கஷ்டன நியவேதயன் ததாத்மானம் அபிவாத்ய கிருதாஞ்சலி. ஒரு பிரம்மச்சாரி பையன் கையில் குச்சியும் சம்மித்தும் எடுத்துட்டு வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணி ஏகநாத்தருக்கு அபிவாதம் எல்லாம் சொல்கிறான். ஏகநாத்தர் அந்த பிரம்மச்சாரி பையன்கிட்ட, யார்ப்பா நீ, எங்கேருந்து வர, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அந்த பிரம்மச்சாரி பையன் சொல்கிறான், என் பேர் கண்டியா கிருஷ்ணன்னா, துவாரகையிலேருந்து வந்தேன். ஓஹோ அப்படியா, அப்போ உங்க அம்மா அப்பா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நமே மாதா பிதா செய்வன சான்யே பாந்தவாஸ்ததா, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை பந்துக்கள் இல்லை, தஸ்மாத்வாமேவ சர்வஸ்வம் மத்வாஹம் சரணம் பஜே. நீங்களே கதீன்னு நீங்களே சரணன்று உங்க சரணத்துல சரணடைய வந்திருக்கேன், என்ன சிஷ்யனா ஏத்துப்பேளா அப்படின்னு தீன பாவத்துல கேட்ட உடனே உடனே சிஷ்யனா சேர்த்துட்டார். இவருக்கு ரொம்ப ஆக்கர்ஷிச்சுட்டா அந்த பையன், இவரை ரொம்ப ஆக்கர்ஷிச்சுட்டான் கண்டியா கிருஷ்ணன். அப்படி அந்த க்ஷணத்துலேருந்து குரு சேவையா ஏகநாத்தருக்கு. காலம்பர குருநாதருக்கு முன்னாடியே எழுந்துபானாம், குருநாதர் தூங்கினதுக்கப்புறம் தான் தூங்க போவானாம். குருவுக்கு எல்லா சேவையும் காலம்பர சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் பண்ணி கோதாவரியில் சந்தியெல்லாம் முடிச்சு குருவோடைய வஸ்திரம் எல்லாம் தோச்சு குரு பத்னிக்கு பானையில் தண்ணி தீர்த்தம் எடுத்துன்னு வந்து பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் செய்வானாம். தூபதீப நைவேத்தியம்லாம் செஞ்சு இங்கே ஹரிகீர்த்தனம் பண்ணுவானாம். அவனுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிச்சுட்டு குரு பிரவச்சன காலத்தில் விசிறி விடுவானாம், தம்புரா மீட்டுவானாம், கூட சேர்ந்து பாடுவானாம், ஹரிகீர்த்தனம் பண்ணுவானாம், ஜால்ரா சிப்லாவெல்லாம் போடுவானாம். இன்னொரு பக்கம் குருவோடைய உச்சிஷ்டத்தை கொஞ்சமாக அவர் சொன்னால் சாப்பிடுவானாம். குரு தூங்கிறதுக்கு முன்னாடி இவன் தூங்க மாட்டான், குருடைய கிரந்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தி பாராயணம் பண்ணி அவங்கத்தெல்லாம் சந்தோஷமாக பாடுவானாம். குரு தூங்குற சமயத்தில் பாத சேவை காலெல்லாம் பிடிச்சி விட்டு அப்படி 12 வருஷத்துக்கு குரு ஏகாந்த குரு சேவை, குரு கைங்கரியம் தான். இன்னொரு பக்கம் ஒரு பிராமணர் மகாபக்தன் துவாரகாக்கு தீர்த்த யாத்திரையாக போகிறார். அங்கே கண்ணன்கிட்ட ஒரு சாநித்தியமே இல்லை. இவருக்கு கலாகர்ஷணம் பண்ணுறது, கலாகர்ஷணம்னா அந்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற கர்ப்பகிரகத்தில் இருக்கிற தேவத்தையோட சம்பாஷனை கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில், கான்வர்ஸ் பண்ணுற ஸ்கில் அது இவருக்கு உண்டு. சாணித்தியமே இல்லை, முன்னாடி உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறார். அப்போது கண்ணன் வந்து சொல்கிறானா, ததா ஸ்வப்னே த்விஜஸ்யாபி பகவான் துவாரகாபதி ஆவிர் பூய கிருபா சிந்து அவோச்ச பக்தவத்சல. கண்ணன் சொல்கிறானாம் அந்த பிராமணர்கிட்ட, நான் துவாரகையில் இல்லைப்பா, நான் பைட்டனில் ஏகநாத்தருக்கு குரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. கிளம்பி ஓடினார், பைட்டனுக்கே போனார், ஏகநாத்தர் கிரகத்துக்கு போய் கிருஷ்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்குறார் ஏகநாத்தர்கிட்ட.
ஓ கண்டியகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு அம்மா அப்பா பந்து கொள்ள இல்லைனாலே என்ன வேணும் நீங்க அவனுக்கு? 12 வருஷத்துல அவன் யார பத்தியும் சொன்னதில்ல, அவனை தேடியும் யாரும் வந்ததில்ல அப்படின்னு ஒன்னு. கண்டியா கிருஷ்ணா, கண்டியா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறார். கண்டியா கிருஷ்ணனை காணும். நடந்ததெல்லாம் பிராமணர் ஏகநாதர் கிட்ட சொல்ல, தம் ஞாத்வா சர்வலோகேஷம் சிஷ்யரூபேதஜகதம் பிரலலாபமஹாத்மாபி தத்குணானேவ சம்ஸ்மரன். என்னது இது, பரபிரம்மம் எனக்கு வந்து கைங்கரியம் பண்ணியா? அழறார், கதறார். கிருஷ்ணா நான் என்னப்பா பண்ணிட்டேன், எனக்கு நீ கைங்கரியம் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு அழறார். எனக்கு கை காலெல்லாம் பிடிச்சி துணியெல்லாம் தோச்சு போட்ட ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அம்மாவுக்கு திவசம் வந்தம்போது திவச சாப்பாடெல்லாம் படியா சமைச்சேயே ஒன்ன போய் இப்படி எல்லாம் வேலை பண்ண வச்சுட்டேனே, எனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? நான் என்ன வசிஷ்டனா இல்லை சாந்திபணியா பரபிரம்மம் எனக்கு குரு சேவை பண்ணுறதுக்கு? நான் என்னப்பா பண்ணிட்டேன்? பாப்பி ஆக்கிட்டியே, என்ன இப்படி பாபம் செய்ய வச்சுட்டியே கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார். அதுக்கு பதில் என்னன்னா இந்த அபங்கம் தான். காயாகி பண்டரே ஆத்மா விடல, காயாகி பண்டரே ஆத்மா விடல, நாததோ கேவல பாண்டூரங்கா, நாததோ கேவல பாண்டூரங்கா, பாவபக்தி பீமா உதகு தேவாஹே, பாவபக்தி பீமா உதகு தேவாஹே, பரவாசோபதாஹே பாண்டூரங்கா, தயா சமா சாந்தி ஹேத்தி வாலுவண்ட நிலலாசே தாட்டா வைஷ்ணவாஞ்ச, ஞான தியான பூஜா விவேகானந்த, ஞான தியான பூஜா விவேக ஆனந்த ஆனந்த ஆனந்த. ஹாச்சி வேணுநாத சோபதாசே, ஹாச்சி வேணுநாத சோபதாசே, சோபதாசே காயாகி பண்டரி ஆத்மா விடுவல, நாததோ கேவல பாண்டூரங்கா, தச இந்திரியாஞ்ச மேலா ஏக்கு கேலா, ஐசா கோபால காலா ஹோத ஆசே, தேஹி தேகலி பண்டாரி பண்டாரி, தேஹி தேகலி பண்டாரி ஜானி வாரி, ஏகாஜனாதனி வாரி கரி, ஏகாஜனாதனி வாரி கரி, காயாகி பண்டரி ஆத்மா விடல, நாதத்தோ கேவல பாண்டூரங்கா பாண்டூரா, காயாகி பண்டரி இந்த சரீரமே பண்டரிபுரம், அதுல இருக்கிற ஆத்மாவே விட்டலன், இந்த சரீரத்துல இருக்கிற ஒரு ஒரு திரணமும் ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு சத எல்லாமே பாண்டுரங்கன். இந்த உடம்புல சரீரத்துல ரத்தமா ஓடுறதே அது என்ன தெரியுமா? பாவபக்தி பீமா, பாவபக்திங்கிற பீமா நதி ஓடுறது ரத்தமா, அது ஓடுற வழி பக்த குணம் அப்படிங்கிற வைஷ்ணவ குணம்ங்கிற தயா சமா சாந்தி ஹே சிவாலு வல்ட, பீஸ் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் அப்படிங்கிற தயா சமா சாந்திங்கிற
பக்த குணங்கிற ரோடுல பக்த பீமா நதிங்கிற ரத்தம் ஓடுறது எங்க ஓடுறது ஹார்ட் பீட்டுங்கிற வேணுநாதத்தை தேடி வேணுநாதத்தை ஹார்ட் பீட்டுங்கிறார் ஏகநாதர் அந்த ஹார்ட் பீட்டை தேடி ஓடுறது தேடி ஓடும்போது என்ன கிடைக்கிறது வேணுநாதம் என்ன கொடுக்கறது அப்படின்னா ஞான தியான பூஜா விவேகானந்த ஞானம் தியானம் பூஜை விவேகம் ஆனந்தம் ஆனந்த அதை கொடுக்கறது மட்டும் இல்லையாம் தயதச இந்திரியாஞ்சா ஏக்கு மேலா கேலா மேல் ஏகா கேலா பத்து தசேந்திரியமும் ஒன்று மேல ஒன்று மேல ஒன்று மேல ஒட்டின்ற அந்த வேணுநாதம் இவ்வளோத்தையும் பண்ணுறதான் அவனுடைய வேணுநாதம் ஒன்று மேல ஒன்று மேல ஒன்று மேல ஒட்டி இந்த தச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி அவனுடைய அவனுடைய அந்த சியாமல கோமலாங்கமான மேனிலேயே ஒன்று படுத்தின்றதான் அப்படி பார்க்கற தேகி தே கலி பண்டரி ஜனி பார்க்கறதெல்லாம் பண்டரி ஆயிடுறது கண்ணு பார்க்கறதெல்லாம் பண்டரி ஆயிடுறது ஏகாஜனார்தனி வாரி கரி சரீரமே பண்டரிப்புடம் அதுல இருக்கிற ஆத்மனே விட்டலன் ஒரு ஒரு திருணமும் பாண்டுரங்கன் ஓடுற ரத்தம் பக்தி பீமா அப்படிங்கும்போது இந்த ஜென்மாவே வார்க்கரிங்கும் போது கண்டியா கிருஷ்ணனா கண்ணன் வந்து அனுகிரகம் பண்ணாம விட்டுடுவானா அவர் அப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லையே அவருக்கு அவருடைய பக்தியோடைய லெவலுக்கு இப்படி ஒத்தரால ஒரு பக்தனால இப்படி இருக்க முடியும்னா ஏன் பாண்டுரங்கன் வரமாட்டான் பாண்டுரங்கன் வராம இருப்பானா இப்படி ஜென்மாவையே வார்க்கரி சம்பிரதாயமா வார்க்கரி சேத்திராடனமாவே பார்க்கறது மட்டும் இல்லாம ஜனிவனி பண்டரி பாண்டூரங்கா 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 சர்மமும் பாண்டுரங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் எப்பொழுதும் போல ஒரு சமயம் கோதாவரிக்கு ஸ்நானம் பண்ண போறார் அப்போ கோதாவரிக்கு ஸ்நானம் பண்ண தினசரி போவர் ஒரு யவனன் யவனன்னா ஃபாரினர் பர தேசத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு மாட மாளிகையோட மாடியில ஏறி நின்று இந்த ஏகநாதனுக்கு பெரிய கோபமே வராதா சாந்த ஸ்வரூபியா கோபத்தை வர வச்சு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு அந்த மாடியில் போய் வாயில வெத்தலை பார்க்க போட்டு மென்னு ரெடியாக நிற்கிறார் ஏகநாதர் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு சாலிகிராம தீர்த்தம் எடுத்துட்டு வரார் வந்த வரும்போது எல்லாரும் அவரை பரிகாசம் பண்ணுறா ஏகநாதர் ஒரு க்ஷணம் அதை பொருட்படுத்தவே இல்லையாம் அப்படி வரும்போது மாடியிலேருந்து அந்த யவனன் வெத்தலை பார்க்க கடிச்சு மென்னு 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 அந்த கண்டூஷம்னா அந்த உச்சிஷ்டம் வெத்தலை பார்க்க தின்ன மிச்சம் அதை துப்பிடுறார் ஏகநாதர் மேல ஒரு வார்த்தை பேசல திரும்பி கோதாவரிக்கு போறார் ஸ்நானம் பண்றார் கோதாவரி புனர்கத்வா ஸ்நானம் சக்கரே யதாவிதி எப்பொழுதும் போல கோதாவரிக்கு போறார் திரும்பி ஸ்நானம் பண்ணார் திரும்பி வர்றார் திரும்பி அந்த யவனன் துப்புறான் திரும்பி கோதாவரிக்கு போறார் ஸ்நானம் பண்றார் சாலிகிராம தீர்த்தம் எடுத்துன்னு வர்றார் திரும்பி துப்புறான் திரும்பி போறார் ஸ்நானம் பண்றார் திரும்பி துப்புறான் திரும்பி போறார் ஸ்நானம் பண்றார் திரும்பி துப்புறான் காலம்பர ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பொழுது போயாச்சு இவன் துப்பின்றே இருக்க அவர் குளிச்சுண்டே இருக்கார் என்னது இது வெத்தலை பாக்கு போட்டு மென்னு மென்னு துப்பி அவனுக்கு வாய் வெளிச்சுடுத்தான் அவர் பொறுமை செழிச்சு போலையாம் அப்போ அந்த யவனனுக்கே ஆச்சரியப்பட்டு போயிட்டான் யவனன் வந்து கேட்குறான் ஏகநாத்தர்கிட்ட சுவாமி என்னது இது இப்படி நிர்மலமா ஒரு விமலமான ஹிருதயத்தோடு எப்படி இருக்க முடியறது நான் இப்படி உங்கள் மேலே எச்சே துப்பினேனே உங்களுக்கு அந்த கண்டூஷத்தை துப்பினத்தில் ஒரு துளி கூட கோபம் வரலையா அப்படி இருக்க முடியுமா எப்படி இப்படி இருக்கே நீங்க அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறார் கண்டு போச்சிஷ்ட தோஷமே நூனம் ஸ்தானேன நஷ்யதி கிந்து மே க்ரோத தோஷஸ்ய கிந்து மே க்ரோத தோஷஸ்ய சுத்தி ஹே துர்ண வித்யதே தேக சுத்த கருணி பஜனி பஜாவே அனி காஞ்சி நாட்டவே தோஷ குணே தேக சுத்த கருணி பஜனி பஜாவே அனி காஞ்சி நாட்டவே
தோஷ குண சாதன சமாதி நகோ பாவுபாதி சர்வ சமபூதி கரி மன மானே ஜனார்தன மானே ஜனார்தன மானே ஜனார்தன மானே ஜனார்தன மானே ஜனார்தன தேயி அனுதாப மானே ஜனார்தன தேயி அனுதாப சோடி பா சங்கல்ப ஏகநாதம் சோடி பா சங்கல்ப ஏகநாதம் ஏகநாதா நீ ஒன்னு சங்கல்பிச்சுக்கோ. என்னுடைய குருநாதர் ஜனார்தன சுவாமி எனக்கு ஒன்று சொல்லியிருக்கார். யவனன் கிட்ட சொல்றார் ஏகநாதர் இதெல்லாம். மானே ஜனார்தன கேயி, என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், நீ சங்கல்பிச்சுக்கோ ஏகநாதா. பஜனி பஜாவே தேஹ சுத்த கருணி, பஜனி பஜாவே, நீ பஜிக்கிறதுக்கு முன்னாடி தேகத்தை சுத்தம் பண்ணிக்கிறது முக்கியம், எவ்வளவோ அவ்வளோ முக்கியம். ஆனி காஞ்சனாடவே தோஷ குண, மற்றவாழ்கிட்ட இருக்கிற தோஷ குணத்தை என்னைக்கும் பார்க்காத. ஏன்னா கண்டு போச்சிஷ்ட தோஷமே நூனம் ஸ்நானேன நஷ்யதி, கிந்துமே குரோத தோஷஸ்ய சுத்தியே துர்ண வித்யதே. நீ அந்த கண்டு போச்சிஷ்டத்தை, அந்த கண்டூஷத்தோட உச்சிஷ்டத்தை என் மேல துப்பினதுனால ஷரீரம் அழுக்காச்சு. ஷரீரம் அழுக்கானா ஸ்நானத்தால சுத்தி பண்ணிக்கலாம். குரோதம்ங்கிற தோஷ அழுக்கு இந்த மனசை அசுத்தம் பட்டுத்தின்னா அதை எதால சுத்தம் பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறார். ஏன்னா அவர் குருநாதர் சொல்றாராம், சாதனே சமாதி ந கோபா உபாதி சர்வ சமபுத்தி. உன் சாதனை எதுக்கு இருக்கணும்? உன்னுடைய கோல் ஆஃப் லைஃப் சமாதி ஸ்திதிக்கு சாதனை பண்றது. அது வேணும்னா முதல்ல நீ சர்வ சமபூதி எல்லாத்தையும் சம திருஷ்டியோட சமபுத்தியோட கரிமன எல்லாத்தையும் சமதிருஷ்டியா பார் அப்படின்னு. இந்த யவனனுக்கு தாங்கலை எப்பேற்பட்ட குணம், குணத்துடைய கூடமா இருக்காரேன்னு நமஸ்காரம் பண்றார். இப்படி பல ஞான போதனைகள் ஏகநாதர் பண்ணிண்டே வரார். ஒரு இடத்துல ஒரு வியாபாரி, என்கிட்ட எல்லாம் இருக்கு, தனம் சம்பத்து எல்லாம் இருக்கு, குழந்தை குட்டி குடும்பம்னு எல்லாம் சந்தோஷம்னு இருக்க வழிய வாழ இஷ்டமே இல்லை, இப்பவே எனக்கு இந்த உலகத்தை விட்டு போனோம் வழி சொல்லுங்கன்னு ஏகநாதர்கிட்ட வந்து கேட்கிறார். அப்போ ஏகநாதர் சொல்றார், சரிப்பா, உங்ககிட்ட இருக்கிற தனம், உன்னுடைய சரீரம் மனசு எல்லாத்தையும் ஒரு வாரம் நீயே போகிற, ஒரு வாரத்தில் போகிற, ஒரு வாரம் நல்லதில் போட்டுட்டு என்கிட்ட வான்னு சொல்கிறான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வியாபாரி வந்து இவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் சொன்னது போல் இல்லாதவாளுக்கு உதவி பண்ணேன், படிப்பு இல்லாதவர்களுக்கு படிப்பு கொடுத்தேன், மருத்துவ செலவு இருக்கிறவாளுக்கு அந்த உபாயம் பண்ணினேன், என் மனசை சரீரத்தை உடலை எல்லாத்தையும் பாண்டுரங்கன் காலில் போட்டுவிட்டேன், இப்போது எல்லாரும் வாழ்த்தும் போது என் மனசே வாழணும்னு சொல்கிறது, ஆனால் நான் போயிடுவேன் நீங்கள் சொன்னேலேங்கும்போது அது உனக்காக சொன்னேன். ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாரும் ஒரு சமுத்திரத்தில் தள்ளப்பட்டவா, சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தில் சொம ஜாஸ்தியாக, இந்த லௌகீக விஷயங்கிற சொம ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் மூழ்கி போயிடணும், நீந்தவே வேண்டாம்னு தோணும். ஆனால் அந்த சுமையை இறக்கி வச்சு தூக்கி போட்டுட்டாலோ இல்லை இல்லாதவாளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாலோ நீந்தி கரையேறிடலாம், மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு எவ்வளோ தாத்பரியங்கள் சொல்லியிருக்கார். அவருக்கு ஜாதி மத்த பேதம் இல்லை, சர்வம் பாண்டுரங்க மயம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து அவர் மேலே பட்டுக்கும்போது அந்த அம்மா வந்து சமிக்கணும், நாங்கள்லாம் உங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்படி சொல்லாதம்மா. ஏன்னா எல்லாமே சர்வத்ர திருஷ்யமானே பி சச்சிதானந்த மாதவே. அப்படி ஒரு சமயம் ஏகநாதர் தீர்த்த யாத்திரையாக வாரணாசி கிளம்பி போனார். விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி தீர்த்த ராஜாவான பிரயாகத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு விட்டலனுக்காக அவரும் அவரோட வந்த யாத்திரிகளும் பானையில் தீர்த்தம் எடுத்துட்டு வரா. அப்படி வரும்போது அந்த வழி அவர் எங்கேருந்து
அந்த பிரயாகத்திலேருந்து அவர் திரும்பி பண்டரிபூர் வரணுமே, வர வழியில் ஒரு இடத்துல தீர்த்தத்தோட ஒரு சுவடேலியம், அங்கே பார்த்தா அங்கே ஒரு இடத்துல ஒரு கழுதை வீழ்ந்து கிடக்கு. அகஸ்மாத் ததிருஷே தத்ர த்ரிஷாதோ கர்தபஸ்ததா கண்டஸ்தா பிராணகோதினஹ சாதபேனாபி பீடிதஹ. அங்க ஒரு கழுத தாகத்துல தொண்டையெல்லாம் அடைச்சு மயங்கி விழுந்து கிடக்கு. அப்போ இவருக்கு அதை பார்த்துட்டும் தாபம், இது கொடுக்கணும், இதுக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு. எங்க யாத்திரிகளோட இவர் கால் கடுக்க நடந்து பண்டரிபுரத்துக்கு வரார். இவாளுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்துக்கல. மற்ற யாத்திரிகள்லாம் இவர்கிட்ட சொல்றா, ஏகநாதர் சுவாமியே, நீங்க அந்த கழுதைக்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டாம், பூர்வ ஜென்ம பிராரப்த கர்மா அதை அனுபவிக்கிறது, நம்ம இத பாண்டுரங்கனுக்காக எடுத்துட்டு போறோம்னு சொல்லும்போது அவருக்கு மனசுல தோன்றது. எல்லாத்தையும் சொல்றார், இதோ பாருங்கோ, அந்த கழுதிக்கு கால் கை சரியா இருந்தா பரவாயில்ல, அது மூர்ச்சையாக விழுந்திருக்கு, அதால எங்கேயும் போய் தீர்த்தம் எடுத்து பருகி குடிக்க முடியாது, எனக்கு அது வேற பாண்டுரங்க விட்டல் வேறன்னு பார்க்க தெரியல. சர்வத்ர திஷ்யதே விஷ்ணு, சர்வத்ர திஷ்யதே விஷ்ணு தேவா விட்டலா தீர்த்த விட்டல பாண்டுரங்கா தேவ விட்டல தீர்த்த விட்டல அவகா விட்டல வரலாசே ஜன விட்டல வன விட்டல ஜலீம் சலீம் விட்டல வரலாசே பாபா விட்டல தேவ விட்டல தேவ விட்டல தேவ விட்டல அவகா விட்டல பகலாசே ஏக ஜனார்தனி மணி விட்டல ஏகாமணி விட்டல ஜனார்தனி மணி விட்டல ஏகாஜனி விட்டல ஜபத பத்யான் விட்டல விட்டல ஜபத பத்யான விட்டல விட்டல ஜபத பத்யான விட்டல விட்டல ஜபத பத்யான விட்டல 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 தேவ விட்டல தீர்த்த விட்டல ஜன விட்டல மன விட்டல ஜலிம் விட்டல ஸ்தலிம் விட்டல பாப விட்டல தேவ விட்டல 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 விட்டல. அந்த கழுதைக்கு தான் சுமந்தன் வந்த கங்கா தீர்த்தத்தை கொடுக்கிறார். அந்த தீர்த்தத்தை கொடுத்த உடனே அவருடைய யத்பாவோ தத்பவத்தின்னு எல்லாத்தையும் விட்டலனா பார்த்தார் இல்லையா. அதனால அவருக்கு சர்வத்ர திருஷ்யதே விஷ்ணு, அந்த கழுத தீர்த்தத்தை பருகிட்டு கழுத ரூபம் மாறி பாண்டுரங்கனே தரிசனம் தந்துட்டாராம். ஏன்னா பாப விட்டல தேவ விட்டல பாவ விட்டல தேவ விட்டல பாவ விட்டல அவகா விட்டல பரலாசே. இப்படி அவருடைய மகிமைய மகாத்மியத்தை ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், அஞ்சு நிமிஷம், ஒரு நாள், பத்து நாள், நூறு நாள், ஒரு வருஷம், ஒரு ஜென்மா போராது சொல்லி மாலது. அவருடைய குரு பக்தி குணம், பக்தி பிரேம சர்வமும் பாண்டுரங்கன் அப்படின்னு இருந்ததுனால ஒரு கழுத கூட பாண்டுரங்கனா தெரிஞ்சுது, ஒரு குழந்தை கூட பாண்டுரங்கனா தெரிஞ்சுது, குருவை பாண்டுரங்கனா நினைச்சார். இப்படி அவர் ஞானேஸ்வரருடைய அதிஷ்டானத்தெல்லாம் புதுப்பிச்சு அமைச்சது ஏகநாதர். ஏகநாத்தருடைய பாகவதம் ஹரிபாட்னு இன்னும் பிரசித்தமாக இன்னி வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் என்றைக்குமே அழிவில்லாமல் அது இருக்கும். இன்னும் சுருக்கமாக ஏகநாத்தர் சரித்திரத்தை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா மூணே வார்த்தையில்
விச்சார் உச்சார் ஆச்சார் பியூரிட்டி இன் தாட்ஸ் பியூரிட்டி விச்சார் பியூரிட்டி இன் வேர்ட்ஸ் உச்சார் பியூரிட்டி இன் ஆக்ஷன்ஸ் ஆச்சார் இதுதான் இன் ஜிஸ்ட் ஆஃப் ஏகநாதர் சரித்திரம் அப்பேற்பட்ட அந்த மகான் உடைய பக்த லட்சணமும் குணமும் அந்த மகான் ஏகநாதருடைய அனுகிரகமும் பாண்டுரங்க விட்டலுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் அனுகிரகமானம் எல்லாருக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அவளையே ஸ்மரிக்கிற பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு முடிக்கிறோம் இன்னைக்கு அவளுடைய சரித்திரத்தை ஒரு துளி அனுபவிக்க கிடைச்சது குரு அனுகிரகம் शरण शरण एकनाथ 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 न कपाहु गुण दोष झालो धासा पायांचा शरण शरण एकनाथ शरण शरण एकनाथ 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 Thank you.